ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மீன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் வறுத்து அரைச்சு தாங்க செய்ய போறோம். இதுல ரொம்ப டேஸ்டாவும் கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்குங்க. இப்ப வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோல பாத்துடலாம். இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நான் சீலா மீன் யூஸ் பண்ணி தாங்க செஞ்சிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மத்தி மீன் குழம்பு வேறு விதத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். மசாலா வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் போட்டிருக்கிறேங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குழம்புக்கு முதல்ல வறுக்க வேண்டிய மசாலாவை நாம் வறுத்து ஆற வச்சிடலாங்க. இதில் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்குறேங்க, அதாவது 1 டீஸ்பூன் அளவு. இதில் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 10-15 பூண்டு பல்களை நல்லா சதைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக நாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா நாம் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி குழம்போட ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க. ஸோ நாம் தோசை இட்லிகளாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, பூண்டோட வாசமும் நல்லா கமகமன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா அழுத்தி எடுத்துருக்கிறேங்க. கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவோட வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவோட ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. தேங்காவை நீங்கள் பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற குழம்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஆற வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இது கூடவே நம்ம மசாலாவையும் சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் மல்லிப்பொடி, வத்தல் பொடி அந்த மாதிரி சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. நாம் மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கூட நான் சேர்த்துருக்குறேங்க. நீங்களும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டில் சொல்லலை. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த தக்காளி நல்லா குழைவாக வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த தக்காளி வெங்காயத்தில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மட்டுமே ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இந்த மசாலாவும் இந்த எண்ணெயில் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நாம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் இன்னும் கொஞ்சம் புளிக்கரைசலும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கிரேவியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுள்ள புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த புளி கரைசலையும் நாம் இந்த குழம்புல சேர்த்துடலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே புளிப்பும் பூண்டும் அதிகமாக சேர்த்தாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த புளி கரைசலையும் நாம் ஆட் பண்ணியாச்சு. குழம்பு கொஞ்சம் கொதித்து வத்தி வரும், அப்போ ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இப்போ நான் இதில் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுற போகிறேங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். இது தாங்க சீலா மீன். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து கழுவி நல்ல தண்ணி எல்லாம் வடித்து வச்சுருக்கிறேங்க. இதை நாம் குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேங்க. நல்லா கொதிச்சு இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் மீனை 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனெல்லாம் குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அல்லது கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டாமல் இந்த மீனெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதுங்க, மீன் சூப்பராக வெந்துடும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை மேலே நல்லா தூவி விட்டு மூடி போட்டு கொதிக்க வைங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டுறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தேங்காய் வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.